உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசைன் ஃபேமிலி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சென்னையில் இருக்க ஃபோரம் விஜயா மாலுக்கு நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாலை பற்றியான சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கான டாய்ஸஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாலில் ஃபன் சிட்டி அப்படின்ற மாதிரி கேம் விளாட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸும் வேறு இருக்குது. அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களாம் வந்துட்டு ஜாலியாக விளாட்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா வந்து இந்த ஃபன் சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபோரம் விஜய மால் சென்னையில் இருக்க மிகப்பெரிய மால்களில் இந்த ஃபோரம் விஜய மாலும் ஒன்று. இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரோட் வடபழனி சென்னை 6026 வந்து இருக்குது. ஸோ இதோடைய லொக்கேஷன் மேப்பையும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த லொக்கேஷனையும் பார்த்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோரம் விஜய மாலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இதோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதோடய என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஹைட்டான ஒரு டவர், அதிலே வந்துட்டு ஃபோரம் விஜய மால்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்கலேட்டர்ஸ்லாம் வச்சு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன டைத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஏசருடைய லேப்டாப் ஷோரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓப்பனுடைய செரமணிக்கு வந்துட்டு குக் வித் கோமாளி ஃபேமஸ் மணிமேகலை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டாக அவங்களையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஹம்பிளான பர்சன். நிறையா வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வந்துட்டு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஒரு செலிபிரிட்டியாக இருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிருக்கலாம். பட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப வந்துட்டு ஜென்டலாக பழகுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. யாரையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்பவே வந்துட்டு ஜென்டலாக வந்துட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் வந்துட்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே ஹாப்பி. இந்த ஃபோரம் விஜய மால் பார்த்தீங்கன்னா 2013 ப்ரெஸ்டீஜ் குரூப் அப்படின்ற வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாலோட டோட்டல் ஃப்ளோர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 650,000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஷாப்ஸ் வந்து ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேம்லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸுக்கான டாய்ஸ் வந்துட்டு ஒரு ஷோரூம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாஃப்ட் டாய்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த எலக்ட்ரானிக்ஸ் டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எக்ஸ்க்ளூசிவாக நிறையா வெரைட்டிஸில் வந்துட்டு இங்கே டாய்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு கிட்ஸை வந்துட்டு டாய்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ டாய்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸில் இந்த கார்ட்டூனோடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே மொத்தமாக வந்துட்டு தனித்தனி இதாக வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறனாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னாலும் சரி, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸில் வந்துட்டு கிஃப்ட்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து வெறும் டாய்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு நம்ம வந்து யூனிக்காக, அதாவது நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியான டாய்ஸஸும் வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இங்கே டாய்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸும் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருந்தது. இந்த ஒரே ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மாதிரி டாய்ஸஸ் ப்ளஸ் வந்து ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃபோரம் மால் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேம்லிஸ் அப்படின்ற இந்த கிட்ஸ் ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான டிசைன்ஸில் கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டி ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேண்டிஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபன்சிட்டி தான். ஃபன்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் மாலில் தேர்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களை வந்து ரைட் பண்ணுற மாதிரி ஈஸியான ரைட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ப்ளே பண்ணுற மாதிரியானது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி, குட்டி குட்டி கார் ரைடு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஃபன்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஹைட் லிமிட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இங்கே வந்து விளாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்லைட்லாம் வந்துட்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்க ஹைட்டில் இருக்கவங்க எல்லாமே ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்க ஃபன்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அந்த ஹைட்டுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம பெயிட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஜாலியாக வந்து விளாடலாம். ஸோ நம்ம மேலே இப்போ வந்து ஃபோர்த் ஃப்ளோர் இருக்க ஃபன்சிட்டி உள்ள வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா எக்கச்சக்க கேம்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் லிமிட் வந்து பெரியவங்கள வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாமே இது மொத்தமாக வந்து ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக குழந்தைங்க வந்து இந்த இடத்துல சூப்பராக விளாடுவாங்கன்றதுக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் வந்து ரைட் பண்ணுற மாதிரியான இந்த வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை டேஷிங் கார் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இந்த இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க ரைட்ஸை விளாட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணோம்னா எந்த கேம்ஸ்னாலும் நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேமுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டிக்கெட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அதுலேருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி அந்த கேமில் நம்ம வந்து வின் பண்ணும்பொழுது அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து டிக்கெட்ஸ் போனஸ் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த டிக்கெட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து வெளியில் போகும்போது ஏதாவது கிஃப்ட்ஸ் நம்ம வாங்கிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான யூனிக்காக வந்துட்டு எல்லாமே அந்த செட்டப்லாம் இருந்தது. அந்த வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சைக்கிளிங்கில் போகிற மாதிரி, இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி அதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் சரி ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஸ்வைப் பண்ணுற கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 1000 டிக்கெட்ஸில் வந்துட்டு நம்ம ஆட் ஆகும். இது வந்து நீங்கள் 1500க்கு வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 2000 டிக்கெட்ஸ் ஆட் ஆகுன்ற மாதிரி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து அமௌண்ட் மேபி டிஃப்ரெண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணும்பொழுது அது எவ்வளோ நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், எவ்வளோ டிக்கெட்ஸ் ஆட் ஆகுன்ற மாதிரி டீட்டெயில்ஸை அங்கே இருக்க ரிசப்ஷனில் வந்து நீங்கள் கேட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபன்சிட்டிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வீடு மாதிரி உள்ளே வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம போயிருந்த டயத்தில் வந்து இது அலோடு இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பசில்ஸ் கேம்ஸ் இன்னொரு டாய் செக்ஷன் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டால் வந்துட்டு இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பசில்ஸ்லேயே வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபன்சிட்டியில் நல்லா ஆட்டம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்ஸோடைய ஸ்டால்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ வெஜ் நான்வெஜ்னு சொல்லிட்டு எந்த வெரைட்டிஸ்லையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுகர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன்சி ஜுவல்லரிஸ் வந்து செட்ஸ் வந்து இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதத்துக்கு வந்து வாங்கணுன்ற ஐடியா இருக்கவங்க கண்டிப்பாக அந்த இடத்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிள் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த ஃபோரம் மாலில் வந்து பார்த்திங்கன்னா கேஷியோ, விவோ, ஜெப்ரானிக்ஸ், சோனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு கேஎஃப்சி, அப்புறம் ஆர்எம்கேவி, ஸோ இந்த மாதிரியான டாப் பிராண்டோடைய ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஐமேக்ஸோடைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மூவி பார்க்கணுன்னு பிளான் பண்ணுறவங்க, ப்ளஸ் அதோடு வந்துட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த இடம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இடமா இருக்கும்ன்றதுல டவுட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த ஃபோரம் விஜய மாலை விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். குறிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஃபன் சிட்டியில் வந்துட்டு அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீசன்ட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிசன் ஃபேமிலி சேனல். தேங்க்யூ.